இவன் வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசினான். சென்னையில கூவம்னு ஒரு நதி இருக்குது, நதின்னு சொன்னா தெரியாத சாக்கடை. லண்டன்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நதி தேம்ஸ் நதி, லண்டனின் தேம்ஸ் நதிக்கு இணையாக ஒப்பிடப்பட்ட நதி இந்த கூவ நதி. வெள்ளக்காரன் ஆண்ட போது கூட கூவம் நதியாக இருந்தது, ஆனால் இந்த கொள்ளைக்காரர்கள் வந்தவர்களாக அந்த நதி சாக்கடையாக மாறி போய் நிற்கிறது. அடுத்த உலக போர் என்ற ஒன்று வந்தால் தண்ணிக்காக தான் ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க, 2050 100 கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது. 100 கோடி மக்கள் தான் தண்ணி கிடைக்கும், 800 கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது. அன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்கிற நீர்வளத்தை எடுப்பதற்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும், அந்த போர் அணு ஆயுத போராங்கிறது. 20 நூற்றாண்டை கச்சா எண்ணெய் வளம் பன்னாட்டு சந்தையை உலக அரசியலை தீர்மானித்தது என்றால், 21 நூற்றாண்டை தண்ணீர் வளம் தீர்மானிக்கிறேன். உலக போரே தண்ணிக்காக தான் வருகிறேன். நமக்கு வியப்பா இருக்கலாம், உலக போர் தண்ணிக்காக வருமான்னு. காவிரி எதுக்கு அடிக்கிறான்? தண்ணிக்காக தான் அடிக்கிறான். முல்லையப் பெரியாற்றில் எதுக்கு அடிக்கிறான்? தண்ணிக்காக தான் அடிக்கிறான். பாலாற்றில் எதுக்கு அடிக்கிறான்? தண்ணிக்காக தான் அடிக்கிறான். நாளைக்கு உலகம் முழுக்க அடிக்க போறேன். ஆனா அந்த நீரை சேமிக்க வேண்டும்ங்கிற அக்கறையோ கவலையோ இந்த ஆட்சியாளர்கள் இல்லை. என்ன எந்த கொள்கை எந்த கோட்பாடு எந்த மக்களும் இல்லை. ஆனா இவளை நாம் நம்பிக்கொண்டிருக்கோம். காலங்காலமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துறோம். மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை கொண்டு வரப்பட்டது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும் தான். ஆனா அடிப்படையான நீரை உத்தரவாதப்படுத்த முடியல. நீரின்றி அமையாத உலகின் வல்லவன் பாருங்க, எதுக்கு பாடுறான்? நீர்தான் உலகத்தை பிரசவித்த தாய். எத்தனையோ கோள் இருக்கு, நெப்டியூன் இருக்கு, புளூட்டோ இருக்கு, சந்திரன் இருக்கு, பல கிரகங்கள் இருக்கு, கோள் இருக்கு, எங்கேயும் உயிரினம் இல்லை. இங்க பூமியில மட்டும்தான் உயிரினம் இருக்குது. ஏன்னா இங்கதான் நீர் இருக்கு. நீர் மூலமாகத்தான் ஒரு சில உயிரினம் தொடங்கி அது பரிணாம வளர்ச்சி பெற்று இவ்வளவு உயிர்கள் தோன்றிருக்குது. அப்ப உயிர்களை பிரசவித்த தாயே நீர் தான். உலகம் இன்றி உலகம் வந்து கடவுள் இல்லாம அமையாது அப்படின்னு பாடல வள்ளுவேன். நீரின்றி அமையாது உலகம் பாடின அந்த இன்றியமையாத நீரை இன்னைக்கு பண்டமாக சந்தை பொருளாக இந்த ஆட்சியாளர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நம் கண்முன்னே நம் நதிகள் எல்லாம் சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் மீட்டுக்காகனா ஒரே வாய்ப்பு, ஒரே வழி, நாம் அதிகாரத்துக்கு போகணும். நாம் போராடி கொண்டே நம்மால் இருக்க முடியாது. இந்த ஆட்சியாளர்கள் எல்லாவற்றையும் வெற்றி தீர்த்து விடுவார்கள். இந்த மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய இறுதி வாய்ப்பாக உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரியுங்கள். நன்றி, வணக்கம்.